கோபம், நீ அதிகம் கோபப்படுகிறாயா? ஆனால் எங்கே, எப்பொழுது, எதற்காக கோபப்படுகிறாய்? நீ நம்பியவன் ஏமாற்றியதால் கோபப்படுகிறாயா? உன் கோபத்தில் அர்த்தம் உள்ளது. உன் முயற்சி அங்கீகரிக்கப்படாத போது கோபப்படுகிறாயா? உன் கோபம் நியாயமானதுதான். உன் தேவைகள் அபகரிக்கப்பட்ட போது கோபப்படுகிறாயா? உன் கோபம் யதார்த்தமானது. இருக்கட்டும், கோபம் ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடுதான். ஆனால் அதன் முடிவில் உனக்கு கிடைத்தது என்ன? மீண்டும் ஏமாற்றம், முடக்கப்பட்ட முயற்சி, பூர்த்தியடையாத தேவைகள். நீ இழந்தது என்ன? உறவு, தன்னம்பிக்கை மற்றும் பொறுமை. இம்மூன்று பலங்களையும் அழித்து உன்னை மேலா பொதக்குழிக்குள் தள்ளும் அந்த கோபம் உன்னுடைய சொத்து அல்ல. அதை உரியோனுக்கு கொடுத்துவிட்டு நீ மீண்டு வா. இப்படிக்கு கோபம்.